இன்றைக்கி முருகன் அருளால் பேசின குழந்தைய பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருகன் அவர் ஸ்ரீவைகுண்டங்கிற ஊரில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை 6 வயசு வரைக்கும் பேசவே இல்லை, யாரு கூட்டாலும் திரும்பி பார்க்காது, பேசவும் செய்யாது, சைகை காமிச்சாலும் அதுக்கு தெரியவே தெரியாது. அப்பா அம்மாலாம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, என்னென்னமோ சொல்லி கொடுத்து பார்ப்பாங்க, பக்கத்து பிள்ளையோட விளையாட விட்டு பார்ப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளை வாயை திறக்காமல் தடவை ரெண்டுமே சொல்லாது. உடனே அவங்க திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போய் முருகன்கிட்ட வேண்டுவாங்க, முருகா எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு பேச்சை கொடுக்காமல் எங்களை கஷ்டப்படுத்துறியான்னு சொல்லி சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. வைகாசி விரதம் கூடி ஒவ்வொரு விரதமாக இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு அவனையும் விரதம் இருக்க வச்சு சாமி கும்பிட வைக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிக்கவுல அந்த பையன் எழுந்திரிச்சு அம்மா அப்பா அப்படிங்கிறான். உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே முருகா எங்கள் கண் திறந்துட்டப்பா, எங்கள் பிள்ளையை பேச வச்சுட்டப்பாங்கிறப்ப அதோட அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, முருகை முகன் தம்பியே, உன் தண்டைக்கால் எப்போதும் நான் நம்பியே கைதுழுவேன்னு பாட்டை பாடுது. உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், பிள்ளைய தலையில் தூக்கிட்டு கொண்டாடுறாங்க. அவங்க ஊரே கொண்டாடுது, இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ அழகாக பாட்டெலாம் பாடுது என்ன. அது மாதிரி நம்பினோர் கெடுவதில்லை, கடவுளை நம்பினா நிச்சயம் நமக்கு என்றைக்கோ நாளே நமக்கு நல்ல அருள் செய்வார்.